உங்களுக்கெல்லாம் கடவுள் மேல மோகம் இருக்கலாம், ஆனா கடவுள் பேரை சொல்லி உங்ககிட்ட வணங்க வர மக்கள் மேல காம இருக்க கூடாது. ஏண்டா கடவுளை மேல கும்பிடுறான்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இவரை பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் தோணுது, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா அவனுக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அறிவாளி மக்கள் கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இப்படி எல்லாம் பக்தி உள்ள சாமியார்களும் பாஸ்டர்களும் இல்ல எந்த மதத்துல போதிக்கிறவரா இருக்கட்டும், இல்ல பிரேயர் பண்றவரா இருக்கட்டும், இல்ல இல்ல எது பண்றவரா இருக்கட்டும், ஏன் அவர்கிட்ட போய் சுவாமி சுவாமி உலகத்துல இவ்வளவு பேர் கொரோனா வந்து செத்துட்டு இருக்கான், நீங்க ஏதாச்சும் கடவுள்கிட்ட கொஞ்சம் பர்சனல் காலில் பேசி கொஞ்சம் இதெல்லாம் சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் அவர் அதை சரிப்படுத்தலாமே, அதை விட்டுட்டு அவர் உங்களை ஏன் பஜனை பண்ணி சரிப்படுத்துறாரு? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமா ஆமா, சுவாமியை யாரும் தொடக்கூடாது, பெண்கள் இருந்தா தைரியமா தொடங்க, பிரச்சனை கிடையாது. சுவாமி நேற்றுக்கு நைட்டு ஆளுமா டோலுமா பாட்டு கேட்டுட்டு வந்துருப்பா அதே ஸ்டெப்ல. ஹலோ மக்களே, நான் உங்க மக்கா பேசுறேன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேக் சுவாமியார் லீலைகள் அப்புறம் பாஸ்டர் எல்லா மதத்தில் உள்ள எல்லாருமே பண்ணுற ஃபேக்கை தான் இன்றைக்கி ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, ஜஸ்ட் சிரிப்பதற்காக மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படிலாம் தயவு செய்ய சொல்லாங்க. குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாகிது, அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். சுவாமி கிட்ட நிறைய பேர் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்க போறாங்க, ஆனா அவர் பிரேயர் பண்ணி அனுப்புவாருன்னு பார்த்தா சுவாமி பிரேயர் பண்ணி எல்லாம் அனுப்பல, சுவாமியே டைரக்டா ஃபாதர் ஆகலாம்னு சொல்லி, அதாவது சுவாமியே பஜனையில இறங்குறாரு. இப்படிப்பட்ட சுவாமியார்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், ஏன் சார் இப்படி எல்லாம் இருக்காங்க, இந்த நாடு ஏன் சார் இப்படி இருக்குன்னு சொல்றத தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு பொது அறிவு இருக்கணும். ஏண்டா நீங்க கடவுளை மேல பார்த்து கும்பிடுறானா, இல்ல கடவுள் உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கு, கடவுளை பார்த்து கும்பிடுறானா அவருக்கு சார்ந்து இருக்கிறவங்களா, இல்ல அதுல ஆன்மீகத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பிரேயர் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க தான் கடவுள்னு சொல்லி ஏண்டா கீழே இருந்து மேல வரைக்கும் தொட்டு தொட்டு கும்பிடுறீங்க? நான் தெரியாம கேட்கிறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கும் இருக்கு, பிரேயர் பண்ண வேண்டியது கடவுள்கிட்ட, அது கீழே இருக்கவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுங்க வேணாம்னு சொல்லல, அதுக்காக அவரு தான் கடவுள்னு சொல்லி சுவாமியே சுவாமியே சொல்லி கீழண்டு மேல வரைக்கும் எதுக்கு? இதெல்லாம் பார்த்து நல்லா சிரிக்க மட்டும் முடியுது, யாரா நீங்கலாம்? நு வக்கடா நினைக்கடா, எందుకరా ఈ చావు కబడిలు పస లేదు. ఓన్లీ వన్స్ పస 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 దత్తులతో కాదురా. ఓన్లీ వన్స్ పస 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 దత్తులతో కాదురా. ఓన్లీ వన్స్ పస 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 நம்ம பாஸ்டர் கையோட பவர் அப்படிங்க, பவரை பாத்தீங்களா இல்லையா, தொட்ட உடனே அப்படியே தத்துவத்தோ காதுரா. ஓன்லி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் 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 ஃபர்ஸ்ட்.
நம்ம தலைவன் எங்க இருக்கானோ தெரியல. தலைவன் கிட்ட இந்த ஒமிக்ரான் எல்லாம் கொண்டு போய் டேய் கொரோனா பக்கத்துல வராதடா அப்படின்னு சொல்லி இப்படியே வச்சாலே நம்ம நாடை விட்டு வேற நாட்டுக்கு போகும். அவ்வளவு வல்லமை இருக்கு தலைவன் கிட்ட. இவரை தாண்டி எப்படிதான் நம்ம ஊர்ல கொரோனா ஒமிக்ரான் எல்லாம் வருதோ. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா சுவாமி இதெல்லாம் ரொம்ப தப்பு. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன். நானும் சுவாமியாரா மாறிட்டேன். நீங்க யாரும் நம்பல இல்ல பாருங்க. இப்படியே தனியாவே இருக்கிறது சுவாமியாரானா. பணத்துக்கு பணமும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். நீ இப்படிலாம் இந்த பொழப்புக்கு நீ வேற எதையும் பண்ணலாம்ல நாரப்பையில அறுத்து கிழிச்சு போடுவேன். வா உன் மேல கண்டிப்பா ஆக்சன் இருக்கு இல்லையான்னு பாரு. நீ இ சாங் மிக்ஸ் பை டிஜே ஹரிஷ் ஃப்ரம் நெல்லூர். நான் வல்ல ப்ராப்ளம் பத்தி எல்லி புதரா இருக்கேச்சு. டே 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 கொடுத்த பேமெண்ட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். நெஞ்சில அடிக்கிற அடியில செத்து மேல கீழே போய் போயிட போறடா. மாமா நீங்க நாவலே ப்ராப்ளம் எல்லி போதும் மாமா அடிக்க. என்னமா ஆடுறான் பாருங்களேன். சுத்தி சுத்தி ஆடுறாங்க. யாரா நீ? நா வல்லனே ப்ராப்ளம் ஆயிட்டுந்தே வெளிப்போத்தரா. என்ன என்னப்பா என்னங்க? தலைய வெட்டி விட்டு ஆடுன ஆடு மாதிரி ஆடிட்டு இருந்தவர பொசுக்குன்னு கையில இருக்க பவராலே படுக்க வச்சுட்டாரு. யோ யார் யா நீ? எங்க இருக்க? இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க மக்களே. நான் நம்புகிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது நானே சிரித்தேன். நீங்களும் கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஒரே ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் மக்களே. நாட்டில் நம்ம வீட்டில் நம்மளை தடுக்க இங்கே எவனும் இல்லை.